என்னங்கிறாங்கண்ணா, அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்னு சும்மா அர்ஜுன் சம்பத் சொல்றாரு, அப்ப கோயில் எல்லாம் ஐயர் விட்டு கொடுத்துடலாங்களா, அப்ப கோயில் எல்லாம் மடாதிபதி கொடுத்துடலாமா? இப்ப ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று உத்தரகண்ட் மாநிலத்திலே 40க்கும் மேற்பட்ட கோயில்கள் இன்றைக்கு மடாதிபதிகளிடம் பக்தர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த கோயில்களை எல்லாம் பக்தர்கள் வசம் ஒப்படைங்கிறோம். இதில் என்ன தப்பு? கொள்கை அளவில் எல்லா கட்சியும் ஏற்றுக்கிறாங்க, ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு ரெண்டு வகையில் தான் வருமானம். ஒன்று சாராயம், டாஸ்மாகில் வருமானம், இன்னொன்று கோயில் மூலதனம் இல்லாத வருமானம். இந்த வருமானத்தை பூரா உண்டியில் விழுகிற காசு, வருமானம், கோயிலில் வர்ற குத்தகை, இதையெல்லாம் அவங்க வந்து அரசாங்கம் கொண்டு போயிடுறாங்க. இதிலிருந்து பணத்தை எடுத்து பக்தர்களுக்கோ அல்லது கோயில் வளர்ச்சிக்கோ சமய பிரச்சாரத்துக்கோ செலவிடாமல் நம்ம கோயிலில் பார்த்து நடத்தினோம்னா அந்த கொரோனாவுக்கு மொத்த வைத்தியத்தையும் நாம் பண்ணலாமுங்க. நம்ம கோயிலில் நம்ம கோயிலில் செஞ்சோம்னா இந்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் கல்வி செலவை நம்ம ஏற்றுக்கலாம். அத்தனை செல்வங்கள் எங்கள் கோயிலில் இருக்குது. ஒன்றும் இல்லை, உங்கள் அனைவருக்கும் தெரியும், பத்மநாபசாமி கோயிலில் ஒரு நிலவரையை திறந்த உடனேயே உங்களுக்கு வந்து உலகத்தினுடைய கடனையே நம்ம அடைக்க முடியும். இந்தியா வாங்கின கடனையே, அவ்வளவு பெரிய செல்வங்கள் நம்முடைய கோயிலில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா மக்களுக்காக தான் வச்சுருக்காங்க கோயிலில். அதை வந்து இப்போ வந்து சரியாக நிர்வாகம் பண்ணணும், இந்த கோயிலையெல்லாம் காப்பாற்றணும். கோயில்கள் பாலடைஞ்சு பல கோயில்கள் விளக்கரிக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் ஆயிரம் ஆயிரம் கோயில்களில் விளக்கு இல்லை, வழிபாடு இல்லை. நம்முடைய அர்ச்சகர்களும் நம்முடைய கோயிலில் அந்த ஊர் கிராம மக்களும் திருப்பணி செய்கிறதுக்கெல்லாம் அரசாங்கத்தை சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நிலைமை மாறணுன்னா பக்தர்கள் வசம் ஒப்படைங்க. இது எங்களுடைய நியாயமான கோரிக்கை. இதை வந்து உடனே தமிழ், சமஸ்கிருதம், இது உடனே வடநாட்டுன்னு வந்துட்டான், கர்நாடகாக்காரன் சொல்லிட்டான், இதுக்கும் அதுக்கு என்னைய சம்பந்தம்? கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு நக்சலைட்டுகளை தூண்டிவிட்டு மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள், இந்த மணியரசன் போன்றவர்கள் இவர்களையெல்லாம் தூண்டிவிட்டு அவன் நம்ம தமிழ் சாமியார், சாமியார் இல்லைன்னா தமிழ் சாமியார், இந்தி சாமியார், தெலுங்கு சாமியார், புரியுதுங்களா? இவர் தமிழ் சாமியாரான், அவன் சும்மா போலீங்க எல்லாம் கிறிஸ்தவன், ருத்ராட்சத்தை போட்டுக்கிறான், பாதிரிமார்களே இன்றைக்கி காவி கட்டிக்கிறான். இவனுங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய கோயில்கள் நம்முடைய பக்தர்கள்கிட்ட வராதபடி பார்த்து கொண்டுருக்கான். தமிழன் கோயிலை தமிழர்கள் பக்தர்கள் தான் நிர்வாகம் பண்ணணும். இவெல்லாம் தமிழன் கிடையாது, இவெல்லாம் கிறிஸ்தவன், இவெல்லாம் கம்யூனிஸ்ட்காரன், இவெல்லாம் திராவிடர்கள நாத்திகன். இவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் கருத்து உருவாகி இன்றைக்கி கோயில்கள் பக்தர்கள் வசம் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை அத்தனை பேர் ஏற்றுக்க போகிறாங்க. வரக்கூடிய இந்த தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச உடனேயே எப்படி ஜல்லிக்கட்டு, எங்கள் தமிழர் பாரம்பரியம், எங்களுடைய இந்து சமய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு, அதுக்காக நாங்கள் மாணவர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் வெற்றி கொண்டோமோ, அதே போல் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டத்தை தமிழ்நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு கோயில்கள் எங்களிடம், எங்கள் கோயில் எங்கள் உரிமை, எங்கள் கோயிலில் நாங்கள் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு கட்டண தரிசனம், இதையெல்லாம் மாற்றி அமைப்போம், என் கோயில் என் உரிமை, கோயில் அடிமை நிறுத்து என்கின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டத்தை இந்து மக்கள் கட்சி ஆன்மீகவாதிகள் அனைவரையும் திரட்டி நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.